சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா, 10 இஞ்சி பல்லு, தேவையான அளவு கருகப்பிள்ளை, 10 வெள்ளைப்பூடு, அரை எலுமிச்சம்பழம், அரை கிலோ சிக்கன், வெங்காயம் 100 கிராம், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, சோம்பு 1 ஸ்பூன், பிரிஞ்சாணிப்பூ 1 ஸ்பூன், பிரியாணி இலை 4, பட்டவத்தல் 10, தேங்காய் அரை முடி, பட்டை 1/6, அன்னாச்சிப்பூ 1/6, தேவையான அளவு நெய். பண்றதுக்கு முன்னாடி இந்த பொருளெல்லாம் வலுவிருண்டு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சு வச்சுக்கிறோம். சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, பட்டவத்தல், 10 பட்டவத்தல், 10 வெள்ளைப்பூடு, 100 கிராம் வெங்காயம், இதை வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமேலுக்கு நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறத ரெடி பண்ணணும். அரைப்பில் அரிசி பிரியாணிக்கு அரை முடி தேங்காய், இதை வலுவலுன்னு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கணும். சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடலெண்ணெய் 100 எண்ணெய், நல்லெண்ணெய் 100 எண்ணெய், நல்லா காயணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சா சோம்பு கொஞ்சம் போடணும், பிரிஞ்சாணி பூவும் இலையும் கொஞ்சம் கொஞ்சம். கருவேப்பிலை, அடுத்து கொத்தமல்லி தழை கொடுக்கா நறுக்கி வச்சுக்கோங்க. புதினா தழை கொடுக்கா நறுக்கினது இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கொடுக்கா நறுக்கி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் நறுக்கி வச்சு, தக்காளி பழம் அடுத்து, இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினோடனே சிக்கன் 1/2 கிலோ கழுவி வச்சுருக்கோம், அந்த சிக்கனை அதில் சேர்க்கணும். இப்போ 10 நிமிஷம் அந்த சிக்கனை போட்டது நல்லா வதக்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்க்குறோம். சேர்த்து அதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த பேஸ்ட் வதங்கணும். மசால் வதங்கி பச்சை வாடை போனோடனே இந்த தேங்காய் பால் 1/2 முடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு, கல் உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கணும். 1/2 கிலோ அரிசிக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி சீரகச்சம்பா அரிசியை போடணும். இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுனது வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த 1/2 கிலோ சீரகச்சம்பா அரிசியை நம்ம அதில் ஆட் பண்ணணும். நல்லா அப்படி கொதிக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி வத்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த நெய்யை 5 ஸ்பூன் நெய் இதை அப்படி மேலே ஊற்றணும். ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம் 1/2 பழம் நல்லா ஒன்று சேர்த்து கிண்டணும். கிண்டிட்டு மூடி வச்சுருவோம். அடுப்பை வந்து சிம்மில் ஃபுல்லாக சிம்மில் குறைச்சிட்டு 10 நிமிஷம் தம்மில் வச்சு பிரியாணியை திறக்கணும். இப்போ பிரியாணியே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதா பாருங்கள், நல்லா வந்துருச்சு.